இப்போ என்ன கேட்குறாங்க, மறுபடியும் என்ன சினிமா, 234 இப்படி போயிட்டே இருக்கே இது அப்படின்னாங்க. சினிமா என் தொழில், அரசியல் என் கடமை. நான் வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்து காந்திங்கிற பார்த்து என் வாயில் வரல. எல்லாரையும் போல் அந்த உரிமையில் பேசக்கூடிய ஒரு அறிவெளியாகத்தான் நான் உணர்ந்தேன். அவராகவும் கொடுத்தாரு சொல்கிறேன், பாக்கி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிட்டுருந்தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சௌகரியமாக கேட்கல. அவர் வாங்கி கொடுத்தேன் அவர் என்றைக்குமே சொல்லலை. இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம்னு தான் சொன்னார் அவர். ஒவ்வொருத்தரும் சத்தியாகிரகி ஆகல, சத்தியாகிரகியாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய ஆசை. அப்படி நிகழ்ந்தது தான் இந்த சுதந்திர போராட்டம். ஆனால் அந்த காந்தியார் எதெல்லாம் நடக்கக்கூடாது என்று பயந்து கொண்டிருந்தாரோ அவையெல்லாம் 75 வருடங்களில் அரங்கேற்றி இருக்கிறோம் நாம். என்ன நினைச்சு சொன்னாரோ, சாகரத்துக்கு 6 நாள் முன்னாடி சொல்கிறாரு, உங்களுடைய இந்த வெறுப்பு காழ்ப்பு எல்லாத்தையும் ஒரு தோட்டாவாக மாற்றி அதை ஒரு ஆள் அவர் சுட்டுட்டா எல்லாம் தீர்ந்து போயிடும்னா அந்த ஆள் நானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். அதுவே நடந்துருச்சு. நம்ம மீண்டும் நோக்காலியை நோக்கி, பாகிஸ்தான் பிரிவினையை நோக்கி நகர்வது எந்த விதத்தில் எந்த மனிதனுக்கு நன்மை பயக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஆரம்பத்திலேருந்து அப்படித்தான் இருந்திருக்கேன், இனியும் அப்படித்தான் இருப்பேன். அப்போ இவர் வந்து கடவுளை நினைக்காத ஆளுங்க, நான் மனிதனை நினைக்கிறேன். அந்த துதி உங்களுக்கு போதாதா? நான் மனிதனை துதிக்கிறேன், அது போதாதா உங்களுக்கு? அது மதம்ங்கிறதுல தான் நான் மனிதனை முன்னேற்ற முடியும் என்பது என்ன சட்டம்? கடவுளின் பிரதிநிதி என்று நான் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? உங்கள் பிரதிநிதி என்று உங்கள் அனுமதியிடம் நான் சொல்ல முடியும். நீ காட்டு, பர்மிஷன் இருக்கா காட்டு, நீ கடவுளின் பிரதிநிதின்னு கேட்டால் யாருக்கும் கிடையாது. நம்ம வந்து நீங்கள் யாரும் எந்த புரோக்கருக்கு கூட்டிகிட்டு போய் காட்டாத இடம், ஒரு ஃபோட்டோ கூட பார்க்காத அந்த சொர்க்கத்துக்காக எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? டிக்கெட் வந்து வாங்குறீங்க, எந்த ஊருக்கிட்ட தெரியாது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய சொர்க்கம் இதுவாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்லும்போது இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இந்துக்கள்தான் பிடிக்காதாரு, எனக்கு மனுஷனை பிடிக்குதுன்னு சொல்கிறேன், அது எப்படி ஒரு பகுதியை பிடிக்காமல் போகும்? பார்ப்பனர்கள்னா பிடிக்காதா இவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அப்பாவை அம்மாவையும் பிடிக்கேன், அண்ணனை பிடிக்கேன். நான் பேசும் மொழி வீட்டில் நான் 10 வயசு வரலும் பேசிக்கிட்டு இருந்தது, சண்முன்னாட்சி வந்து தான் மாட்டினார் அது. இல்லைன்னா நான் அந்த பார்ப்பன வாசியை தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்படி எனக்கு அவர்கள் மேல் ஒரு வெறுப்பு வரும்? இதை யார், நான் வெறுக்கிறேன் என்ற இந்த விஷயத்தை யார் தூண்டிவிட்டார்கள்? இது விளக்கம் சொல்வதில்லை, இந்து ஓட்டு போயிடுமேங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். என்னுடைய தமிழ்நாடு அனைத்தும் சேர்ந்தது தான். ஏன் தமிழ்நாடு தனியாக பிரிக்கிறீங்க? அங்கே வேற வேலை நடந்துருக்கு வடக்கே. இந்த தீவையாவது நம்ம பாதுகாக்கணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். வேறு இடத்துல அவங்க லங்கா தகனம் பண்ணிட்டு இருக்காங்க, அது இந்த தீவையாவது தான் பாதுகாக்க வேண்டும். இந்த தீவுங்கிறீங்களே என்ன, அப்படி ஆக்கிட்டா தீவு தான். நாங்கள் வெட்டலையே இந்த அகழிய, அகழியும் வெட்டி அதில் முதலையும் விடுறது யாரு? இப்போ நாங்கள் வெளியே வர முடியாது, அவ்வளோதானே நீங்கள் பண்ணுற ஏற்பாடு? எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கட்டுங்க, முதல்ல இருக்கட்டும், அகழி இருக்கட்டும், யாராவது வந்தால் அவங்களுக்கு இடஞ்சலாக இருக்காதுன்னு வெளியே போய் பிழைக்க முடியாத வழி பண்ணுறாங்க. அதாவது நான் வந்து ஏக்தூத கேள்வியும் கதா என்னுடைய புகழ் பணம், அதில் வந்து அகில இந்திய புகழுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நடிகனுக்கு எந்த ஊருக்கு போனாலும் என் பேரை சொல்லி நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் இப்போல்லாம் இந்தி படத்தில் நடிக்கிறது இல்லைன்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கிற நான் ஹிந்தி ஒழிகன்னு சொல்ல மாட்டேன், சின்ன வயசில் சொல்லியிருக்கேன், எனக்கு தெரியாது. நான் சொல்ல விரும்புவது தமிழ் வாழ்க, நீடூழி வாழ்க. இங்கே நாம் இன்னைக்கு கூடியிருப்பது உங்களை திருத்துவதற்குத்தான். ஆளுநரை திருத்தவோ மத்திய அரசை திருத்தவோ இன்னும் நேரம் ஆகும். ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியும், அதனால் இந்த கூட்டத்திடம் சொல்லுகிறேன். அதனால் எல்லாரும் அந்த கண்ணியமாக நில்லுங்க, யார் காலிலையும் விடாதீங்க, முக்கியமாக எங்காலில் விடாதீங்க. மாற்றம் இங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். அது எல்லாத்தையும் சொல்கிறேன், இந்த பூ பூங்கொத்து மாலை கிரீடம் கையில் கத்தி அதெல்லாம் வேண்டாம். அதுக்கு
யார் கேட்டு பட்டணமாக அலைஞ்சிட்டு இருக்கிறவருக்கு கத்திரி வாங்கி கொடுத்தாலும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த கத்தி கிரீடமெல்லாம் அது ஒரு பழைய ஒரு விஷயம். மன்னர் காலத்துக்கு மனநிலையிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும், ஜனநாயகமாக மாற வேண்டும் என்பதுதான் என் ஆசை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.